அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் முழு ஊரடங்கில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல் உதவி ஆய்வாளர் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டார். அம்பத்தூர் தொழிற்பேட்டை சிடிஎச் சாலை போலீஸ் பூத் அருகில் காவல் உதவி ஆய்வாளர் ரவி தலைமையில் ஊர்காவல் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக பைக்கில் வேகமாக வந்த வாலிபரை சோதனை செய்ய முற்பட்ட போது அந்த வாலிபர் பைக்கை நிறுத்தாமல் வேகமாக வந்த ரவி மீது மோதினார். இதில் அவர் தூக்கி வீசப்பட்டு இடது காலில் முறிவு ஏற்பட்டு படுகாயமடைந்தார். அப்போது தப்ப முயன்ற வாலிபரை ஊர்காவல் படையினர் சுற்றி வளைத்து விசாரித்தது. அவன் வெள்ளிவாக்கத்தைச் சேர்ந்த கணேசன் என்ற ரவுடி என்பது தெரியவந்தது. பின்னர் அவன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி காவல் நிலையத்தில் பெண் காவலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் 50க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு வைரஸ் பரிசோதனை செய்யப்பட்டது. காட்பாடி காவல் நிலையத்தில் பெண் காவலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று நேற்று உறுதியானது. இந்நிலையில் காட்பாடி, விருதம்பட்டு, லத்தேரி, பொன்னை, திருவலம் உள்ளிட்ட காட்பாடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் அனைத்து காவலர்களுக்கும் காட்பாடி காவல் நிலையத்தில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டது. இதில் அனைத்து காவலர்களும் பங்கேற்று தங்களை கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொண்டனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிகிச்சைக்கு பின் பூரண குணமடைந்து மீண்டும் பணிக்கு திரும்பினார். கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வந்த நிலையில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் ஆட்சியர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் ஜூலை மாதம் 15ஆம் தேதி கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் ராசாமணிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் தொற்றின் வீரியம் குறைந்ததால் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு தனது இல்லத்திற்கு வந்தார். தற்போது தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்ததை உறுதி செய்த பின் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அவருக்கு அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். கன்னியாகுமரி அருகே கடன் வழங்காத அதிகாரியை கண்டித்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி சாமியார் மடம் அருகே உள்ள இரவிப்புதுர்கடை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் ஓராண்டுக்கு மேலாக கூட்டம் நடைபெறவில்லை. இதனால் புதிய கடன் பெற முடியாமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வந்தனர். இதுகுறித்து பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிறப்பு கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென சிறப்பு அதிகாரிக்கு உடல்நிலை சரியில்லாததால் கூட்டமானது. தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதனை கண்டு கோபமடைந்த விவசாயிகள் கூட்டுறவு வங்கி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே காதலுக்கு இடையூறாக இருந்த பெற்றோரை பெற்ற மகள் காதலனுடன் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருத்தணை அடுத்த கோரக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை பாக்கியம் தம்பதியினருக்கு ரோசி என்ற மகள் உள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரோசிக்கு விவாகரத்து நடைபெற்ற நிலையில் ரோசி சகோதரர் உறவுமுறை வாலிபரை காதலித்து திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டுள்ளார். இதற்கு ரோசியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்களை காதலனுடன் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தூக்கில் கட்டிவிட்டு ஓட்டம் பிடித்ததாக அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலத்தில் பிரபல தொழிலதிபர் ஒருவர் இறந்து போன தன் மனைவியை மெழுகு சிலையாக கொண்டு வந்திருக்கிறார். பிரபல தொழிலதிபரான இவரின் மனைவி சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு விபத்தில் இறந்துவிட்டார். மனைவி மீது தீராத காதல் கொண்டவராக இருந்த கணவர் சமீபத்தில் தான் கட்டிய புது வீட்டிற்கு கிரக பிரவேசத்தை நடத்தியிருக்கிறார். அங்கு தன் மனைவியைப் போல் மெழுகு சிலை ஒன்றை வடிவமைத்து வீட்டிற்குள் வைத்திருக்கிறார். இந்த விழாவிற்கு வந்திருந்த அனைவரும் ஆச்சரியப்படும் விதமாக தத்ரூபமாக அந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருந்தது. பாசமுள்ள மனைவிக்கு பாசமான கணவனின் சமர்ப்பணம் வடிவமைத்துள்ளார்.